السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1443 ஷவ்வால் மாதம் 12 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் அல் புஐஜான் அவர்கள் உள்ளத்தை சீர் செய்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அந்த பெரையச்சம் இன்றி மகிழ்ச்சி கிடையாது, அல்லாஹுக்கு வழிபடுவதின்றி வெற்றி கிடையாது, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபடுவதுதான் உயர்ந்த சிறந்த சம்பாத்தியமாக இருக்கிறது, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் சிறந்த இலாபமாக இருக்கிறது, சுவர்க்கம் என்பது சில தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களை கொண்டு சூழ்ந்திருக்கிறது, நரகம் என்பதோ மனோ இச்சைகளை கொண்டு சூழ்ந்திருக்கிறது என்று தக்வாவை கூறக்கூடிய பல விடயங்களை கூறி, வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் முழுமையான கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான், யார் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைகிறாரோ அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் என்ற திருக்குர்ஆன் வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய பொதுவாக மனிதர்களுடைய உள்ளத்தை கண்காணிக்க வேண்டும் என்பது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதனுடைய சீர்திருத்தத்தை பொறுத்துத்தான் உலகிலும் மறுமையிலும் வெற்றி என்பதை நாம் எதிர்பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, உள்ளம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நன்மையும் தீமையும் குடிகொள்ளக்கூடிய ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு பிறப்பிடமாக அது இருக்கிறது. அதுதான் ஈமானும் இறை நிராகரிப்பும் ஒன்று சேரக்கூடிய மூலமாகவும் அது இருக்கிறது. உடல்களுடைய உறுப்புகளுக்கு, அதாவது உடல் அவயவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு தலையாய உறுப்புகளின் தலைவராகவும் அந்த உள்ளம்தான் இருக்கிறது. சிந்தனையின் வெளிப்பாடுகளும் அந்த உள்ளத்திலிருந்து தான் இருக்கிறது. எனவே எப்போதோ அந்த உள்ளம் சீர்பெறுகிறதோ அவனுடைய உடல் சீர்பெறுகிறது, எப்போதோ அது கெட்டு விடுகிறதோ உடல் உறுப்புகள் கெட்டு விடுகின்றன. நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறியதாக நான் கேட்டேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல அறிந்து கொள்ளுங்கள், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகி விட்டதென்றால் உடல் முழுமையாக சீராகிவிடும், சீர் பெற்றுவிடும். அது சீர்கெட்டு விடும் என்றால் உடல் முழுமையாக சீர்கெட்டு விடும். அல வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம், இருதயம் என நபி அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்திலிருந்துதான் எண்ணங்கள் வெளிப்படுகிறது. எனவே நல்லெண்ணங்களின் ஊடாக நமது செயல்பாடுகளுக்கான கூலிகளும் பிரதிபலன்களும் மிகவும் பெறுமதியானதாக அமையப் போகிறது. அன்பார்ந்தவர்களே, உள்ளம் என்பது அங்கே நாட்டமும் தெரிவும் அங்கே ஒளிந்து மறைந்திருக்கிறது. உள்ளத்தில் உள்ளதுதான் நாட்டமாகவும் தெரிவாகவும் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே கட்டுப்பாடுகளும் சோதனைகளின் போது உறுதியாக இருப்பது, இவைகளெல்லாம் அந்த உள்ளத்தில் உள்ளதின் வெளிப்பாடாகத்தான் அமைய போகின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அவனுடைய நிலைமைகள் சீராக வேண்டும் என்றால், அனைத்தையும் நாம் உற்று நோக்குவோமானால் அந்த உள்ளத்துடன்தான், உள்ளத்துடன் இருதயத்துடன் சேர்ந்து சுழர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்போது அந்த உள்ளம் எவ்வாறான நிலையிலே இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் எண்ணங்களும் செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் அமையும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் உள்ளத்தின் நிலைமைக்கு ஏற்பத்தான் அவனுடைய செயல்பாடுகளுடைய வெகுமதிகளும் கூலிகளும் அல்லது தண்டனைகளும் மிகவும் கனதியானதாக கடுமையானதாக மாறப்போகிறது.
அந்த அளவுக்கு உள்ளம் இருதயம் முக்கியத்துவம் பெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டேதான் கணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணுகிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்க போகிறது. எனவே எண்ணம் என்பது நமது நன்மைகளுடைய எடையையும் கனதியையும் கூட்டிக் கொள்வதற்கான ஒரு வழிவகையாக இருக்கிறது. எப்போது எண்ணம் உறுதியாக நேரானதாக சீரானதாக இருக்கிறதோ அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி செயல்கள் சிறியதாக இருந்தாலும் அந்த எண்ணத்தின் உறுதிப்பட அந்த எண்ணத்தின் தெரிவுபட கூலிகள் பன்மடங்காக்கி கொடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, அந்த எண்ணத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளுக்கு நிரப்பமான கூலியை கொடுக்கிறான். அதே எண்ணத்தினூடாகத்தான் தீமைகளுக்கான தண்டனைகளையும் அல்லாஹ் அதாவது தண்டிக்காமல் விட்டு விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா குதிபத் லஹு ஹஸன. ஒரு மனிதன் ஒரு நல்ல விடயத்தை நாடுகிறான், ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆனால் அவன் நாடிய அந்த நல்ல செயலை அவன் நிறைவேற்றாவிட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அந்த நன்மை 10 முதல் 700 மடங்காக இரட்டிப்பாக பன்மடங்காக்கி விசாலமாக்கி கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு கெட்ட செயலை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலை நாடுகிறான், ஆனால் அவன் உள்ளத்திலே நாடி அந்த செயலை அவன் செய்யாமல் விட்டு விட்டான் என்றால் அவனுக்கு எந்த பாவமும் எழுதப்பட மாட்டாதே. அந்த பாவத்தை அவன் செய்துவிட்டால் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும் என நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு இரக்கம் உள்ளவன், அடியார்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நன்மையை நினைத்தாலே அங்கே நன்மை எழுதப்பட்டு விடும். செய்தால் 10 முதல் 700 மடங்கு அல்லாஹ் விசாலமாக கொடுப்பான். பாவத்தை நாடினால் அதனை விட்டுவிட்டால் பாவம் எழுதப்பட மாட்டாது. அந்த பாவத்தை செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த எண்ணம் என்பது நமது செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. எண்ணத்தை பொறுத்துத்தான் நமது வணக்கங்களோ அல்லது நடவடிக்கைகளோ நல்ல செயல்களோ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது அந்த எண்ணம் இன்றியமையாததாக ஒரு நிபந்தனையாக கட்டாயமாக இருப்பதை காணலாம். எனவே எண்ணத்தை பொறுத்துத்தான் தண்டனையோ கூலியோ கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் அஹ்சாப் 5வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான், وليس عليكم جناح فيما اخطأتم به, நீங்கள் தவறிழைத்தவைகளின் மீது உங்களுக்கு எந்த பாவமும் இல்லை. ولكن ما تعمدت قلوبكم, ஆனால் அதற்கு மாற்றமாக உங்களது உள்ளங்கள் இருதயங்கள் உறுதிபட வேண்டும் என்றே செய்ததின் ஊடாகத்தான் அது பாவமாக கருதப்படும். وكان الله غفورا رحيما, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அருள் புரியக்கூடிய இரக்கமுடையவனாகவும் இருக்கிறான். எனவே அங்கே தவறுதலாக ஏற்பட்டவைகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும், வேண்டுமென்றே செய்தவைகளுக்குத்தான் அங்கே தண்டனையும் குற்றமும் பதியப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் உள்ளம் என்பது அவசரமாக அதிகமாக தடம் புரளக்கூடிய மாற்றம் புறக்கூடிய ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்வதை போன்ற ஒரு நெகிழ்ச்சியுடைய தன்மையை கொண்டதாக இருக்கிறது. அவசரமாக மாற்றம் அடைந்து விடும், அவசரமாக கூடிய கதியிலே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிவிடும். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அதாவது கூறுகிறார்கள், லா அகூலு ஃபீ ரஜுலின் கைரன் வலா ஷர்ரா, ஒரு மனிதனை பார்த்து நான் இவன் கெட்டவன் அல்லது நல்லவன் என்று அவனுடைய முடிவுரை வரும் வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நபி அவர்கள் கூறினார்கள், لقلب ابن ادم اشد انقلابا من القدر اذا اجتمعت غليا, அதாவது ஒரு பாத்திரம் சட்டி எவ்வாறு அதனுடைய உஷ்ணமேற்றப்பட்டால் சூடாக்கப்பட்டால் அந்த பாத்திரத்தில் உள்ளவைகள் எவ்வாறு சுழர்ந்து அதாவது பறந்து மாற்றங்களை ஏற்படுத்துமோ அதனை விட மாற்றமுடையதாக ஆதமுடைய மனிதனுடைய உள்ளம் இருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள்.
இதன் காரணமாகவோ ஒரு கவிஞர் கூறுகிறார், ஃபமா சும்மியல் இன்சானு இல்லா லினஸ்யிஹி வலல் கல்பு இல்லா அன்னஹு யதகல்லபு. மனிதருக்கு இன்சான் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது மறதியின் காரணமாகவோ, உள்ளத்துக்கு கல்பு என்று பெயர் வைத்திருப்பது அது புரள்வதன் காரணமாகவோ இருக்கலாம் என அந்த கவிஞர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உள்ளம் என்பது பல சோதனைகளுக்கும் பல இக்கட்டான நிலைகளுக்கும் ஆளாக்கப்படும். எனவே அந்த நிலையிலே உறுதியாக இருப்பதற்கு நாம் நமது உள்ளத்தை சரிவர நேரான சீரான வழியிலே பழக்கப்படுத்த வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குழப்பங்கள் வருகின்ற போது, சோதனைகள் வரும்போது உள்ளங்களை சோதிப்பான். எப்போது அந்த மனிதனுடைய உள்ளம் அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியிலே ஒரு கலப்பற்ற தெளிவான உள்ளத்துடன் அந்த இருதயம் இருக்கும் என்றால், நிச்சயமாக உண்மையான எண்ணத்துடன் உள்ளத்தை அவன் வளர்த்து கொள்வான் என்றால், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளின் போது அந்த இக்கட்டான நிலைகளின் போது உலகத்திலும் வறுமையிலும் உண்மையான உள்ளத்தை கொண்ட அந்த மனிதனை அல்லாஹ் மகிழ்ச்சி படுத்துவான். அல் குர்ஆன் கூறுகிறது, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கவுலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. அந்த இறை விசுவாசிகளுடைய உள்ளத்தை அல்லாஹ் அவருடைய நல் வார்த்தைகளை கொண்டு, உறுதியான வார்த்தைகளை கொண்டு அவர்களை நிலை பெறச் செய்வான் உலகிலும் மறுமையிலும். وَيُضِلُّ اللَّهُ الظَّالِمِينَ அநியாயக்காரர்களை அல்லாஹ் வழிகெடுப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். யா அல்லாஹ், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, வழிபடுவதின் பால் எங்களது உள்ளங்களை திருப்புவாயாக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, மரணம் வரும் வரை எங்களது உள்ளத்தை உறுதியானதாக இருக்கச் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சமுடையவர்கள், அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் நிலையாக உறுதியாக இருக்க செய்வான். ஏனெனில் நிச்சயமாக உள்ளம் என்பது, இருதயம் என்பது அல்லாஹுடைய அருளாளனான இரக்கமுள்ளவனான கருணையாளனான அல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியிலே, இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அவன் நாடியவாறு அதனை திரும்பச் செய்வான், மாற்றமுறை செய்வான். அன்பார்ந்தவர்களே, உம்மு சலமா ரழியல்லாஹு அவர்களுக்கு கூறிய ஒரு செய்தியை இங்கே கூறப்படுகிறது. அதாவது, யா உம்மல் முஃமினீன், முஃமீன்களின் தாயே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களிடத்திலே அதிகமாக கேட்ட துஆ எது என்று கேட்டபோது அவர்கள் கூறுகிறார்கள், காலத் கான அக்ஸரு துஆஇஹி, நபி அவர்களுடைய துஆக்கள் அதிகமாக இருந்தவைகள் ஒன்றுதான், யா முகல்லிபல் குலூப், சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, உனது மார்க்கத்தின் பால் எனது உள்ளத்தை இருதயத்தை திருப்புவாயாக, உறுதிப்படுத்துவாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் நபி அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹின் தூதர் அவர்களே, மாலி அக்ஸரி துஆஇக, இந்த துஆவை நீங்கள் அதிகமாக கேட்பதின் நோக்கம் என்ன, என்ன காரணம் என்று வினவப்பட்ட போது அவர்கள் கூறுகிறார்கள், யா முகல்லிபல் குலூப், சப்பித் கல்பி அலா தீனிக. இந்த பிரார்த்தனைக்கு விளக்கம் கூறும்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், யா உம்மு சலமா, உம்மு சலமாவே, இன்னஹு லைஸ ஆதமியுன் இல்லா வ கல்புஹு பைன அஸ்பஈன மின் அஸாபிஇல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரல்களில் இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இல்லாமல் ஆதமுடைய மகனுடைய உள்ளம் இல்லை. அதாவது அல்லாஹுடைய அந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே ஆதமுடைய மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது. அவன் நாடியவாறு அவன் நிலை பெறச் செய்வான், நாடியவாறு வழி சறுக்க செய்வான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, யா அல்லாஹ், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால் எங்களது உள்ளம் சருகி விடுமாறு செய்து விடாதிருப்பாயாக. உன்னிடத்திலிருந்து அருளை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நிச்சயமாக நீதான் பெரும் கொடையாளியாக இருக்கின்றாய் என்று ஒரு துஆவை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான பல நிலைகளை கொண்ட இந்த உள்ளத்தை கண்காணிப்பது, சரி செய்வது, கவனிக்க வேண்டியது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது.
அவைகளை முறையாக கண்காணிக்கப்படும் போது அது சீரான நேரான பழியிலே பயணிப்பதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். எனவே உள்ளத்தை கண்காணிக்க வேண்டும், அதனை பரிசுத்தப்படுத்த வேண்டும், எப்போதும் அதனை கவனிப்பிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹுசைன் இப்னு முந்திர் அவர்களுக்கு கூறினார்கள், புல் அல்லாஹும் அல்ஹிம்னி ருஷ்தி, எனக்கு நேர்வழியை தருவாயாக, எனது ஆத்மாவின் கெடுதியை விட்டும் பாதுகாப்பாயாக என்று அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும் அல்ஹிம்னி ருஷ்தி வகினி ஷர்ரி நஃப்ஸி ஷர்ர நஃப்ஸி, எனது ஆத்மாவின் கெடுதியை விட்டும் பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு கூறுவார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமான பண்பாடுகளிலே உள்ளதுதான், பிரசங்கங்கள் செய்கின்ற போதோ ஹுதுபாக்கள் செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் அந்த ஹுதுபா அல் ஹாஜாவிலே கூறுவார்கள், வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, எங்களது ஆத்மாவுடைய கெடுதிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே உள்ளம் பரிசுத்தம் பெறுவதை நேர்வழி பெறுவதில் ஆர்வமாக இருங்கள், ஆசையாக கண்காணிப்புடன் அதனை கவனியுங்கள். யாருடைய உள்ரங்கங்கள் சீராக இருக்கிறதோ நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய வெளிரங்கங்களை அல்லாஹ் சீராக்குவான். யாருடைய செயல்பாடுகள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது யாருடைய செயல்பாடுகள் அதாவது அந்தரங்கத்திலே சீராக நேராக இருக்கிறதோ அல்லாஹ் பகிரங்கமான வெளிப்படையான விடயங்களை எல்லாம் சீர் செய்வான். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்ஸாதிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களது உடல்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், வலா இலா சுவரிக்கும், உங்களது தோற்றங்களை அலங்காரங்களை பார்க்க மாட்டான், வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை தான் கண்காணிப்பான் பார்ப்பான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். உள்ளத்திலே பல அழுக்குகளும் ஓட்டைகளையும் வைத்துக் கொண்டு வெளியிலே ஆடைகள் அழகாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும், உங்களுடைய வெளிப்புறங்களை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்புறங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹுடன் உண்மையானவர்களாக இருங்கள். அவ்வாறு உண்மையாக இருப்பீர்கள் என்றால் உலகிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற அந்த திருக்குர்ஆன் வசனத்தின் விளக்கத்தை கூறி முதலாவது ஹுத்பாவை முடித்துக் கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹுத்பாவிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகவும் அதாவது பெரிய சோதனை என்னவென்றால் உள்ளம் மரணிப்பது, உள்ளம் கல் நெஞ்சாக மாறுவது, மறதி ஏற்படுவதுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகவும் பாரதூரமான சோதனையாக கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே உள்ளம் இறந்து விட்டதென்றால், இருதயம் மரணித்து விட்டதென்றால் அதை போன்ற ஒரு சோதனை அதனை விட பெருமதியான அதாவது அதனை விட மோசமான ஒரு சோதனை எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் உள்ளம் இறந்து விட்டால், உள்ளம் கல் நெஞ்சாக மாறிவிட்டதென்றால் அங்கே நன்மைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டுவிடும். வேண்டப்படக்கூடிய எல்லா விடயங்களும் அந்த கல் நெஞ்சத்தின் மூலமாக உள்ளம் மறதியை எடுத்துக்கொண்டதின் காரணமாக அனைத்து நன்மைகளும் தடுக்கப்படும். உள்ளத்திலே அழுக்கு ஏற்பட்டு அது இறந்துவிடும். ஈமான் இறை விசுவாசம் நன்மையானவைகளெல்லாம் தடுக்கப்பட்டு அந்த இறந்த உள்ளத்துக்கு எவைகளெல்லாம் சாதகமாக இருக்கும் என்றால் பாவமும் நிஃபாக்தனமும் கெட்டவைகளும் தான் அந்த உள்ளத்துக்கு சாதகமானதாக அமையப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீகும் ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், அதிகமான விடயங்களில் அவர் உங்களது விருப்பத்துக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்வார் என்றால் நீங்கள் சிரமத்துக்குள்ளாகி விடுவீர்கள். மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இறை விசுவாசத்தை நேசத்துக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த இறை விசுவாசத்தினூடாக உள்ளத்தை அலங்காரம் ஆக்கியிருக்கின்றான். இறை நிராகரிப்பையும் பாவத்தையும் அல்லாஹ் வெறுக்க செய்திருக்கிறான். அவ்வாறு யார் பாவத்தை வெறுக்க செய்து ஈமானை ஒளியாக நன்மையானதாக ஆக்கிக் கொள்கிறார்களோ உலாஇக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நினைவு கூர்ந்து பயப்படப்படக்கூடிய அஞ்சக்கூடிய உள்ளம் இன்னும் உங்களிடத்திலே மென்மையானதாக மாறவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
ஏனென்றால் இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அதற்கு பின்னால் வரக்கூடிய நபிமார்களுடைய அந்த வருகையின் காலம் நீளமானதன் காரணமாக, காலம் நீண்டதன் காரணமாக, ஃபகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கல் நெஞ்சமாக கடுமையானதாக மாறிவிட்டது. வகசீரு மின்ஹும் ஃபாசிகூன், இவ்வாறு நபிமார்களுடைய வருகை தாமதித்ததன் காரணமாக அவர்கள் அதிகமானவர்கள் பாசிக்கின்களாக கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உள்ளம் என்பது நோய்வாய்ப்படும், பல மறதிகளுக்கும் விரும்பத்தகாதவைகளுக்கும் ஆளாக்கப்படும் என்பதை உணர்கின்ற நாம் அதற்கான சிகிச்சையாக நாம் எதனை கொள்ளலாம்? நிச்சயமாக உள்ளம் என்பது மரணிக்கும், நோய்வாய்ப்படும், கல் நெஞ்சம் கரடுமுரடானதாக மாறும். எந்த அளவுக்கு என்றால் உள்ளம் எல்லாம் ஊமையானதாக, மிகவும் கடுமையானதாக, காய்ந்ததாக மாறிவிடும். அல் குர்ஆன் கூறும்போது சும்மா கசத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக ஃபஹிய கல் ஹிஜாரா, எந்த அளவுக்கு என்றால் உள்ளம் கற்களை போன்று மாறிவிடும், அவ் அஷத்த கஸ்வா, அதனை விட கடுமையானதாக மாறிவிடும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே எப்போது உள்ளம் காய்ந்து விடுகிறதோ, எப்போது உள்ளம் கல் நெஞ்சமாக மாறிவிடுகிறதோ, அங்கே உபதேசங்கள் நூடாக, நல்லறிவுரைகள் நூடாக எந்த பயனையும் அந்த உள்ளம் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அங்கே அந்த நல்லவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுடைய வாயல்கள் எல்லாம் மூடப்பட்டு விடும். அந்த உள்ளத்துக்கு சிகிச்சைகளும் எந்தவித பயனையும் கொடுக்க மாட்டாது, எந்தவித நல்ல செயல்களையும் நேர்வழியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது, உண்மையை அது மறந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹுவை மனோ இச்சைக்கு அல்லாஹை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை மனோ இச்சையாக எடுத்து அவர்கள் வழிபட்டு விடுவார்கள் என்றால், அவர்கள் அறிந்த நிலையிலே கடவுளுக்கு மாற்றம் செய்வார்களாக இருந்தால், வழிகடுவார்களாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது செவிப்புலத்திலும் உள்ளத்திலும் பார்வையிலும் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியாத ஒரு திரைகளை அல்லாஹ் திரையிட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உள்ளம் இறந்து விடக்கூடிய, மறக்கக்கூடிய, விரும்பத்தகாத நிலை அடையக்கூடிய நேரத்திலே அதற்கு சிகிச்சையாகத்தான் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அல்லாஹுவை நினைக்க வேண்டும். அல்லாஹ் என்ன நேரத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை, இறை நினைவை, திக்ரை அதிகப்படுத்துகின்ற போது அந்த மறதியிலிருந்து, விரும்பத்தகாதவைகளிலிருந்து உள்ளத்தை பாதுகாப்பதற்கு இறை நினைவு ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உடல் உறுப்புகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்தை ஒரு சதை துண்டாக தெரிவு செய்த போது, அது அந்த இடம்தான் ஈமானுக்குரிய இடமாகவும், நன்மையும், அதாவது நன்மையும் தீமையும் பிறக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். இதன் காரணமாகத்தான் உலகி மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த உள்ளம் என்பது சீரானதாக, சாந்தியானதாக, நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு நிபந்தனையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த நாளிலே குழந்தை செல்வங்கள், அதே போன்று குழந்தைகள் செல்வங்கள் எந்தவித பயன்பாட்டையும் தரப்போவதில்லை. இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்துடன் வரக்கூடியவர்கள் தான் அங்கே ஈடற்ற பெறுவார்கள், பயன்பெறுவார்கள் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே உண்மையான புத்திசாலி யார் என்றால், தன்னை கண்காணித்து, தன்னை பரிசோதனை செய்து, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் தன்னை சரி செய்து கொள்கிறானோ, நல் செயல்களில் ஈடுபடுகிறானோ, அவன்தான் புத்திசாலியாக இருக்கிறான். எவன் இயலாதவன் என்றால், மனோ இச்சைக்கு அடிமையாகி அல்லாஹின் மீது நப்பாசை கொண்டிருக்கிறானே, அவன்தான் இயலாதவன், நன்மை இழந்தவனாக கருதப்படுவான். எனவே நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்களது செயல்பாடுகள் அளவு நிறுவையிலே நிறுக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களாகவே உங்களது செயல்பாடுகளை நிறுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போது நீங்கள் சுய பரிசோதனை செய்வதென்பது மறுமையிலே கண்காணிக்கப்படுவதை விட, மறுமையிலே சுய பரிசோதனை செய்வதை விட, மறுமையிலே அளவு நிறுவைகளை நிறுக்கப்படுவதை விட மிகவும் உலகத்திலே கண்காணிப்பது இலகுவாக இருக்கும். எனவே நாளைய மறுமையினாலே அல்லாஹுக்கு முன்னால் கண்காணிக்கப்படக்கூடிய, காட்சிப்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்காக உங்களது செயல்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே கேள்வி கணக்குக்காக எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்ற வேளையிலே அங்கே ஒளிவு மறைவு என்பது
திரை மறைவு என்பது எதுவும் கிடையாது. எனவே அந்த பகிரங்கமாக காட்டப்படக்கூடிய கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளையிலே உங்களது செயல்பாடுகள் அழகானதாக காட்டப்படுவதற்கு இப்போதே நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களை சுய பரிசோதனை செய்து நேரான வழியிலே சீரான வழியிலே பயணிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே உள்ளம் என்பது முக்கியமான விடயம். அதிலிருந்துதான் நன்மையும் தீமையும் ஈமானும் இறைநராகரிப்பும் இடம்பெறக்கூடிய பிறப்பிடமாக இருக்கிறது. எனவே அந்த உள்ளம் சீராகின்ற போது உடல் முழுக்க சீராகி செயல்பாடுகள் சீராகிவிடும். அதற்கு மாற்றமாக அமைகின்ற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உடலும் கெட்டு செயல்பாடுகளும் கெட்டுவிடும். எனவே வல்லவன் அல்லாஹ் எமது இருதயத்தை அவனை நினைவு கூறக்கூடிய அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்வழியிலே பயணிக்கக்கூடிய உள்ளத்தை கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.